செருப்பு தைக்கிறவருடைய மகன் வந்து பாடுறாரு, செருப்பு தைக்கிறவர் வெளியே நிற்கிறாரு அப்படின்றது. அப்போ நான் அன்னைக்கு சொல்லும் போது வந்து ஐ வாஸ் வெரி ஷாக்ட் ஆக்சுவலி. சரிகமாப்பா சீனியர் சீசன் 3க்கு இந்த விருது கிடைச்சது ஒப்பற்ற மகிழ்ச்சி. ஒரு குடும்பமாக தான் இந்த வேலை பண்ணியிருக்கோம். We have a tear somewhere here and you know it's such a beautiful thing. நான் டாக் பேக்ல இருப்பேன், நான் டாக் பேக்ல ஃபீட் பண்ணும்போது நான் அழுவேன், அவங்க அழுவாங்க. எங்களுக்கு வந்து இது கிட்டத்தட்ட ஒரு ஆஸ்கார் கிடைச்ச மாதிரி. Daily Hunt and Multiplex Partner AGS Cinemas. 2023க்கான ஃபேவரட் ரியாலிட்டி ஷோ விருது தான் பார்க்க போறோம். இந்த விருதினை வழங்குவதற்காக இயக்குனர் மிஷ்கின் அவர்கள் கோ பிரசன்டர் கூப்பிட வேண்டிய நேரம். மிஸ்டர் உமாபதி அவர்கள், டைரக்டர் ஆஃப் ஸ்ரீ விசாலம் சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட். நீங்க ரெண்டு பேருமே இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த தருணத்துல 2023க்கான ஃபேவரட் ரியாலிட்டி ஷோ யாருக்கு போக போகுது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த விருது வழங்கி பெருமிதம் கொள்கிறது ஆனந்த விகடன் சார். வணக்கம் அண்ட் வெல்கம் சரிகமப்பா. டைரக்டர் கார்த்திக் சார், கிரியேட்டிவ் டைரக்டர் மேக் சார், அண்ட் என்டையர் டீம், நான் ஹோஸ்ட் அக்கா. இங்க வாங்க, ஃப்ரெண்ட்ல வாங்க. யாரோ மாதிரி சைட்ல நினைக்கிறீங்க. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டில் கொடுத்துடலாம் எங்க டேர் ஃபேமிலிக்கு அண்ட் எல்லாத்திலையும் இசை உலகின் மார்க்கண்டேயன் சீனிவாஸ் சார், உங்களுக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றிகள் அண்ட் வாழ்த்துக்கள். 2023ஓட ஃபேவரட் ரியாலிட்டி ஷோ ஜீ தமிழனுடைய சரிகமப்பா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப 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 சந்தோஷம். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டில் கொடுத்துடலாம். நம்மளுடைய மிஷ்கின் சாருக்கு ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட்ஸ் வழங்கக்கூடிய ஒரு அழகான கிஃப்ட் ஹாம்பர். ஃபேவரட் ரியாலிட்டி ஷோ சரிகமாப்பா, எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஒட்டுமொத்த குழுவும் இருக்கீங்க, கம்ப்ளீட் டீம் எஃபர்ட். ஹவ் டு யூ ஃபீல்? வாட் யூ வான்ட் டு ஷேர்? தேங்க் யூ விகடன். இந்த மேடை ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த விகடனோட முதல் சினிமா அவார்ட்ஸ் பண்ணும்போது ஏவிஎஸ் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் எஸ்எஸ் வாசன் சாரோட ஏவி பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு மேடையில் ஃபர்ஸ்ட் அவார்டில் நான் ஃபிக்ஷன் ஷோஸ் வாங்குறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. வி ஆர் வெரி ஹாப்பி. தேங்க்யூ, தேங்க்யூ விகடன். ஐ வாண்ட் டு தேங்க் டூ பீப்புள். ஒன் இஸ் ரமணன் அண்ட் அதர் ஒன் இஸ் சிஜு, ஃபார் கிவிங் மீ த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ட்ரஸ்ட். இது என்னால் பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்ததுக்காக ஐ வாண்ட் டு தேங்க் போத் ஆஃப் தெம். வித்தவுட் தெம் ஐ வாண்ட் பி ஸ்டாண்டிங் ஹியர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அபவுட் திஸ் அவார்ட் சார், இந்த ஒரு நேரத்தில் ரமணன் சாரையும் மேடை கிடைக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன இந்த அவார்டுக்கு பின்னாடி நிறைய பேரோட உழைப்பு இருக்கு. நிறைய பேர்னு சொன்னா மை டீம், ஃபேபுலஸ் டீம். ஒருத்தங்க விஷன் இருக்கலாம், ஒருத்தங்களுக்கு ஆசை இருக்கலாம், ஆனா அதை வந்து எந்த அளவுக்கு ஒரு டீமா நின்று எக்ஸிக்யூட் பண்ணுங்கிறது வந்து ஐ எம் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் மை டீம். வித்தவுட் தெம் ஐ நோ திஸ் அவார்ட் இஸ் நாட் பாசிபிள். தேங்க்யூ டீம், தேங்க்யூ எவ்ரி ஒன், எவ்ரி மெம்பர்ஸ் ஃப்ரம் திஸ் டீம், தேங்க்யூ. And I also want to thank my judges, my anchor, and my trainers, and my team. Other than that, my last person vandu enoda contestants solven, fabulous contestants. We all had one fire that we wanted to do the show to do well, but they put in hard work, avlo hard work potanga. So because of them only we are standing here. Thank you contestant. இந்த மேடைய ரொம்ப ரொம்ப அழகான மேடையா மாத்துறது மிஸ்கின் சார் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் சரிகமப்பால அவர் பண்ண ஒரு விஷயம் பார்த்து கண் கலங்காதவர் இருக்க முடியாது. நீங்க உட்காரா, நீ பாடுறா, நீ நம்ம வீட்டு பையன்டா அப்படின்னு சரிகமா பத்தி ஒரு சில வார்த்தைகள் நீங்க சொல்லணுன்றது ஆசை சார். ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஷோ அது. அதாவது வந்து ஒரு ஓவர்ட் பொலிட்டிக்கலா இல்லாம பட் வெரி ஸ்ட்ராங்கா பொலிட்டிக்கலா பேசக்கூடிய ஒரு ஷோன்னு சொல்லுவேன். அதாவது ஒரு இசை வந்து
ஒரு ஆர்ட்டில் முதல் அதுதான் இருக்குது, முதல்ல அதுதான் இருக்குது. ஸோ த்ரூ மியூசிக் இவங்க பண்ணுறது வந்து, இப்போ நான் அந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட் வந்து, ஒரு செருப்பு தைக்கிறவருடைய மகன் வந்து பாடுறாரு, செருப்பு தைக்கிறவர் வெளியே நிற்கிறாரு அப்படின்றது. அப்போ நான் அன்றைக்கி எனக்கு சொல்லும் போது வந்து ஐ வாஸ் வெரி ஷாக்ட் ஆக்சுவலி. ஏன்னா நானும் ஒரு எளிமையான குடும்பத்துலேருந்து வந்தவன் தான் ஆக்சுவலாக. ஸோ இதை இன்னைக்கு வந்து அது எப்படி ரீச் ஆகுது அப்படின்னா வந்து நம்மளுடைய ஹோல் கான்ஷியஸ்னஸ்ஸே இந்த ஷோ வந்து மாற்றுது, நம்ம சமூகத்தை வந்து மாற்றுது. ஏன்னா டேலண்ட்ன்றது வந்து ஒளிஞ்சிருக்க இடம் வந்து நம்ம பார்க்காத இடம் தான் ஆக்சுவலாக. அதை நம்ம தேடி போயிட்டு அதை கண்டுபிடிச்சி அதை ப்ராமினன்ஸ்க்கு கொண்டாடுறது இந்த மாதிரி ஷோ, இந்த மாதிரி ஷோ நடத்துகிறவங்க தான் ஆக்சுவலாக வந்து. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு தம், ஹேட்ஸ் ஆஃப் டு தம். நான் நிறைய ஷோ போக முடியல, அதுவும் இல்லாமல் இந்த ஜட்ஜஸ் பற்றியெல்லாம் சொல்ல, எல்லாமே முழுக்க முழுக்க இசையை தெரிந்து ரசித்து வாழ்நாளே. இப்போ ஸ்ரீனிவாஸ்லாம் ஹி ஹஸ் டெடிக்கேட்டட் ஹிஸ் லைஃப் டு மியூசிக். ஒரு பெரிய செயின்ட்டு தான் அவங்களாம். அது எந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிறது வந்து, நான் இப்படி சொல்கிறது வந்து நிறைய பேரெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தேர் ஆல் செயின்ஸ் ஆக்சுவலி. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஒரு ஒரு யேசுதாசியோ பிவி ஸ்ரீனிவாசியோ, இப்போ ஷோ போய்கிட்டு இருக்க இளையராஜாவோ, ஒரு பெரிய இவங்கெல்லாம் இவங்க தான் நம்மளுடைய பிதாமகன்கள் இவங்கெல்லாம் ஆக்சுவலாக வந்து. ஸோ இவங்க அந்த 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 ஷோவை வந்து ரொம்ப, அதாவது வந்து ஒரு ஒருதலை பட்சமாக இல்லாமல் சின்சியரான ஒரு இதை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் தம். சில டைம் நான் போய் ஐ ஆல்சோ பிகம் அ பார்ட் ஆஃப் தட் ஆக்சுவலி. தட் பார்ட் கிவ்ஸ் மீ ஸோ மச் ஆஃப் ப்ரவுட்னஸ். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கீப் டூயிங், கீப் டூயிங், கீப் டூயிங். அந்த சீசன் வந்து இன்னும் 10-15 போய்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆக்சுவலாக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இந்த நேரத்தில் இயக்குனர் கார்த்தி அவர்கள்ட்டையும் பேசணும்னு ஆசைப்படுறோம். தேங்க்யூ, தேங்க்யூ விகடன். கிட்டத்தட்ட ஒரு என்னுடைய டெலிவிஷன் லைஃப் கேரியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 15+ இயர்ஸ் ஆயிடுச்சு. இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் மேட அவார்டு வாங்குறதுக்கு. ஸோ எந்த அளவுக்கு எங்களுக்கு பூங்குன்றன் வந்து, அவர் எங்கள் எல்லாத்தையும் விட கொஞ்சம் சீனியர், ஆனால் அவர் எங்களெல்லாம் வந்து டேடிஸ் அப்படின்னு கூப்பிடுவார். ஸோ அப்போல்லாம் யோசித்து பார்க்கும்போது அந்த அளவுக்கு வயசாயிருச்சு அப்படிங்கிறப்போ, வாட் ஆர் வி டூயிங் அப்படின்ட்டு நினைக்கிற அந்த ஒரு டைமில் விகடன் மூலமாக இப்படி ஒரு அவார்ட் எங்களுக்கு வந்து, இது கிட்டத்தட்ட ஒரு ஆஸ்கார் கிடைச்ச மாதிரி. ஸோ டெலிவிஷனுக்கு இப்படி ஒரு அவார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஒரு ரெவல்யூஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இந்த அவார்ட் ஷுட் கோ டு த டீம். ஏன்னா இது வந்து பயங்கரமான ஒரு டீம் ஒர்க், எஸ்பெஷலி ஃப்ரம் அசோக், பொன்மணி, டேவிட், அவங்க எல்லாருமே வந்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. பாபி, அர்ச்சனா ஹூ இஸ் மிஸ்ஸிங் ஹியர், ராஜேஷ் இருக்காப்புல, ஸ்ருதி. ஸோ இவ்வளோ பேர் ப்ளஸ் எங்களுடைய சவுண்ட் இன்ஜினியர் சுரேஷ், டிஓபி அருண், எங்களுடைய எடிட்டர்ஸ் எல்லாருக்குமே நன்றி கடன் பட்டிருக்கோம் இந்த இடத்துல. அண்ட் ரொம்ப முக்கியமாக பூங்குன்றன், அவர் வந்து எனக்கு கிட்டத்தட்ட செகண்ட் லைஃப் கொடுத்தவர் அவர் தான் டெலிவிஷனில். அண்ட் இப்போவும் வந்து ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி எங்களுக்கு வந்து எந்த ஒரு அந்த நம்பர்ஸோடைய ஒரு ப்ரெஷரோ இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே எங்களுக்கு வராமல் பார்த்துப்பார். அப்படியே தோல் மேலே கை போட்டு எங்களை வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னாருன்னா, ஹேட்ஸ் ஆஃப் டு ஹூ. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. யா, அண்ட் ஐ வுட் ஆல்சோ லைக் டு மென்ஷன் விவேக், என்னுடைய செல்ல தம்பி. இவர் தான் ஃபியூச்சர் ஆஃப் டெலிவிஷன் அப்படின்னானா நான் இதை ரொம்ப தைரியமாக சொல்லுவேன், விவேக் அப்படிங்கிறது. ஸோ Thank you, thank you so much. Illa na actually inge vandhadu vandu just to express my support to this unbelievable team, vera edukkum kedaiyadu na vandu I don't want to hog the limelight or anything for the in the occasion, it's all it belongs to this amazing team, right from Siju to Ramanan and Pungundran and this team. மிஷ்கின் சார் ஒரு ஒரு வார்த்தை ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். மிஷ்கின் சார் ஒரு விஷயம் சொன்னார், அவர் தான் ஹீ ஸ்டார்டட் ஆஃப் சீசன் 3 அண்ட் இட் இஸ் பீன் அ ரோல் ஃப்ரம் தென். யூனோ வி பீன் ஹேவிங் அ கிரேட் டைம். யூ டச்ட் அப்பான் தட் டாபிக், ஒரு ஒரு எளிமையான குடும்பத்திலிருந்து ஒரு பாமரரோடு பிராமரரை நீங்கள் எப்படி யூ ரேஸ் ஹிம் டு தட் லெவல்ங்கிறது,
தட் இஸ் த யூஎஸ்பி ஆஃப் திஸ் ஷோ. அண்ட் ரொம்ப ரொம்ப ஜென்யூனா திஸ் ஹஸ் பீன் ஹேப்பனிங் ரைட் ஃப்ரம் ரமணியம்மா. நீங்கள் ஷோ பார்த்து எத்தனை பேர் நிறைய பேர் பார்த்துருப்பேங்க. சீசன் ஒன்னில் ரமணி அம்மாவாக இருக்கட்டும், ஒரு ஏழு வீட்டில் வேலை பண்ணிட்டு ஷீ யூஸ் கம் அண்ட் சிங் எம்ஜிஆர் சாங்ஸ் அப்படி பாடுவாங்க. இந்த அப் டு திஸ் சீசன் வீரபாண்டின்னு ஒரு ஆட்டோ டிரைவர் ஒருத்தர், ஹீஇஸ் நாட் இன் திஸ் காம்படிஷன் பிகாஸ் ஹீ இஸ் அன் ஆட்டோ டிரைவர், தட்ஸ் ஜஸ்ட் இன்சிடென்டல், பட் ஹீ சிங்ஸ் ஃப்ரம் ஹிஸ் ஹார்ட். அவர் வந்து பாடுறது வந்து அதுக்கு வார்த்தையே கிடையாது, எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு தெரியாது. அவ்வளவு தூரம் ஐ வுட் சே தட் அவரோட பெயினை வந்து ஃபர்கெட் பண்ணுறதுக்கு தான் அவர் பாடுறார். அண்ட் தட் இஸ் அ கிரேட்டஸ்ட் ஆர்ட். ஆர்டோட பர்பஸ், மியூசிக்கோட பர்பஸே இட் இஸ் டு ஃபர்கெட் தி ப்ரூட்டாலிட்டி ஆஃப் திஸ் லைஃப், தி பெயின் தட் வி ஆல் ஹாவ், யூனோ so much of contradictions, conflicts we have. அது வந்து அந்த ஒரு நம்ம ஒரு பாட்டு பாடும்போது அப்படியே மறைஞ்சு போயிடுறது. அண்ட் நமக்கு அது இட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் இன்டு அஸ், யூனோ ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் தட் இமோஷன் இன்டு அஸ் அண்ட் வி ஆல்சோ நமக்கு ஒரு வி ஹாவ் அ டியர் சம்வேர் ஹியர் அண்ட் யூனோ இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் திங். அண்ட் இது வந்து இந்த மாதிரி கண்டெஸ்டன்ஸ் தான், இந்த மாதிரி சிங்கர்ஸ் தான், அவங்களால தான் முடியறது அது. மற்றபடி அவங்களையும் பாராட்டணும், நிறைய பேர் நல்லா கத்துண்டு பிரமாதமாக பாடுறாங்க, தட் இஸ் கிரேட். பட் ஐ எம் சோ ப்ரவுட் ஆஃப் த ஃபேக்ட் தட் சரிகமப்பா இந்த மாதிரி சாமானியர்களை சாதனையாளர்களா, என்னது சாமானியனை சாதனையாளாக்கும் இடை, ஆமாம், அவங்கள சாமானியர்களாக அச்சீவர்ஸ் ஆக்கிற ஒரு ஷோவாக இருக்குங்கிறது. அண்ட் ஐ எம் சோ ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஷோ. அண்ட் ஐ எம் சோ ப்ரவுட் ஆஃப் திஸ் டீம் அகெயின். Yes, this sir, team thank you, is unbelievable. Na Ramanan sir, face of the show appdiye solla achoka. But a very very good evening. விகடனுக்கு first ஒரு பெரிய பெரிய நன்றி, ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துறலாம். ஏனா இத்தனை தொலைக்காட்சிகள் நடத்துற நம்ம சேனல் flip 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 பண்றவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு அரங்கத்துக்குள்ள கொண்டு வரதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. And Saregamappa senior season 3 க்கு இந்த விருது கிடைச்சது ஒப்பற்ற மகிழ்ச்சி, எங்க எல்லாருக்கும் நெகிழ்ச்சியான ஒரு தருணம். To this entire team, ஒரு குடும்பமாக தான் இந்த வேலை பண்ணிருக்கோம். ஐ திங்க் சரகமப்பா சீனியர் சீசன் 3 வெற்றி அடைந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, ஸ்ரீனி சார் எப்பவுமே சொல்ற மாதிரி தான், இசையால் வாழ்க்கையை கொண்டாடுறோம். அந்த வாழ்க்கையில ஒவ்வொருத்தரோட கூட இருக்கக்கூடிய அந்த காடை அந்த மேடை கொண்டாடுது. ஒரு பாடலாக மாத்திரம் அந்த பாடலை நாங்கள் சேர்ந்து வி ஆல் டிராவல், அந்த காடு போய் சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரையும் சேர்றதுனால மட்டும்தான் இந்த நிகழ்ச்சி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அண்ட் வின்னர் ஆகிறவங்களுக்கு மட்டும்தான் ஒரு வாழ்க்கை அமையுது அப்படின்றது சரகமப்பா கிடையாது. அந்த நிகழ்ச்சியில வந்து நீங்க அந்த 25ல இருந்தீங்கனாலே உங்களுடைய வாழ்க்கை பெரிய அளவில் மாறுது அப்படின்றது கண்கூடாக நான் பார்த்துருக்கேன். அண்ட் அது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கும். மனசால வேலை பார்க்குறோம், ஆத்மார்த்தமாக பாடுறோம், சந்தோஷமே சரகமாப்பா. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் அச்சுக்கா, யூ ஜஸ்ட் லிவிங் இன் இட் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கும் ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். விட் ஆல்சோ லைக் டு டாக் டு த கிரியேட்டிவ் டைரக்டர் மிஸ்டர் விவேக் அவர்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். விகடன் வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆனந்த விகடன் சினிமா விருதுகளில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே ஆனந்த விடுகள் நம்பிக்கை விருதுகள் வந்து இந்த ஷோ டைரக்ட் பண்ணியிருக்கேன். அப்போது ஒவ்வொரு வின்னரும் வந்து அந்த அவார்டை கையில் பிடிச்சி பேசும்போது அவ்வளோ அவங்களோட முகத்தில் ஒரு பெருமை இருக்கும். சரி, நமக்கு என்றைக்காக ஒரு நாள் இந்த மாதிரி நடக்காத ஷோ டைரக்ட் பண்ணிட்டு போய் வெளியே அங்கே உட்காந்து நம்ம பார்ப்போம். நம்ம இன்னைக்கு வந்து நம்ம பண்ணுற ஒரு டைரக்ட் பண்ணுற ஒரு ஷோக்கு வந்து அது கிடச்சிருக்கு அப்படின்னு நினச்சிக்கும்போது, அதில் ஒர்க் பண்ணுற டீமுக்கு எல்லாருக்கும் கிடச்சிருக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஷோவோட மிகப்பெரிய ஒரு சக்ஸஸுக்கான காரணம் என்னென்னா, எல்லாருமே சொன்னது தான், வாழ்வியல் பேசுது. அதையும் தாண்டி இந்த ஷோவோட முக்கியம் என்னன்னா, பாடல் எல்லாரும் எல்லாத்துலேயுமே பாடல் இருக்க போது கண்டிப்பாக ஆப்வியஸாக அது இருக்க தான் செய்யும். அதை தாண்டி இந்த ஷோவில் இருக்கிறது மனிதம் பேசுவோம், ஹியூமனிட்டி. இந்த ஷோவோட மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான காரணம் நான் பார்க்கறது வந்து ஹியூமனிட்டி பேசுவோம். அது எப்படின்னா, நானும் அர்ச்சனாவும் வந்து அச்சுமாவும் வந்து நான் டாக் பேக்கில் இருப்பேன், நான் டாக் பேக்கில் ஃபீட் பண்ணும்போது நான் அழுவேன், அவங்க அழுவாங்க, இதுதான் உண்மை. நிறைய பேர் வந்து இது ஃபேக்காக அழுகுறாங்களா, நிறைய பேர் அந்த மாதிரிலாம் இது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உண்மையாகவே எங்களுக்கே அழுவா, பின்னாடி பேக் ஸ்டேஜில் எங்களுக்கு அழுவாச்சு இருக்கும். நான் அழுவேன், எனக்கு லிட்டரலாக அழுவேன். அவர் பூங்குன்ற சார் அழுவார், கார்த்தி டைரக்டர் அழுவார், இவங்க பசங்க அழுவாங்க. இந்த அழுகையோட வெளிப்பாடு தான் அச்சுமா இங்கே வந்து அந்த ரெஃப்ளெக்ஷன் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இந்த அளவுக்கு இந்த ஷோவோட ஹிட்டுக்கான ஹியூமனிட்டி தான். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் ஒன்ஸ் அகேன். ஆனந்த விகடன் வந்து
நம்ம வாங்க கையில இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப தேங்க்யூ சோ மச். மீண்டும் இந்த ஒட்டுமொத்த குழுக்கும் ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். ஃபேவரட் ரியாலிட்டி ஷோ சரிகமா பார்க்க கிடைச்சதுல எங்களுக்கு கூடுதல் பெருமை. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் டு தி டீம். தேங்க்யூ. ஆனந்த விகடன் சின்ன திரை விருதுகள் 2023 டைட்டில் ஸ்பான்சர் மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மதுரையின் மருத்துவ முகவரி, பவர் பாய் சத்யா ஏஜென்சி. சத்யா என்றாலே சந்தோஷம் தான். வழங்குகிறோம் சந்தோஷத்தை வாங்கும் பொழுதும் வாங்கிய பிறகும். ராஜ்மஹால் சில்க் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட், a tradition of excellence in silk. Kohila Women's Innerwear, Pradeep Queen Holiday Resorts. Live together, love together, laugh together. Associate sponsor Saubhagya Kitchen Appliances. Special partner Tamil Matrimony. Savings partner Sri Vishalam Chit Fund Limited. Agri partner Satyam Agro Clinic. Spiritual partner Cycle Pure Agarbatti. Outdoor partner Next Advertising Solutions. Metro partner Mark Metro. Digital OOH partner Skyrams. Digital partner Daily Hunt. Multiplex partner AGS Cinemas.